வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தீபாவளி நாளில் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் இரவு 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருப்பூர் பெருமாநல்லூரில் நடைபெற்ற அழகுவல்லி கும்மி கலைக்குழு சாதனை கும்மியாட்ட நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் கும்மியாட்ட கலைக்குழுவுடன் இணைந்து அவர் சிறிது நேரம் வள்ளி கும்மி நடனமாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாரம்பரிய கும்மியாட்டத்தில் ஈடுபடுவது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உடலுக்கு இதுபோன்ற பயிற்சிகள் கொடுப்பதினால் பல்வேறு நோயிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் எனவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் அமைப்பினர் மற்றும் இமைகள் கண்டான அமைப்பினர் சார்பில் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நடைபெற்றது. இதனை செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் மன்றத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலப்படியை 50%லிருந்து 53% உயர்த்திய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உள்ளிட்ட 36 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ராபிச்சன், தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். 3% அகவிலைப்படி உயர்வை அறிவித்திருக்கிறார்கள். 50%லிருந்து 53% ஒன்றிய அரசு அறிவித்த உடனேயே எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு அதனுடைய ஊழியர்களுக்கு பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியது. அதையும் தமிழ்நாட்டினுடைய ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியமைக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல புதிய துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் வெண்கலத்தால் ஆன தட்டு திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது திருட்டில் ஈடுபட்டவர் அரியானாவை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒருவர் ஆஸ்திரேலியா குடியுரிமை பெற்றவர் என்பதும் அவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் திருடப்பட்ட வெண்கல பூஜை தட்டை கைப்பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட நகர கழகம் சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிக்கு கிராமதோறும் சென்று நமது சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணன், அரங்கநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
மாதாவரம் பகுதியான மாத்தூரில் அதிமுகவின் 53வது துவக்க விழாவையொட்டி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சார்பில் 19வது வட்ட கழகத்தின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோகுல் இந்திரா மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாதாவரம் பகுதி செயலாளர் வேலாயுதம், மாதாவரம் கிழக்கு பகுதி செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் மேல்கொன்னூர் தனியார் நிறுவனம் சார்பில் இயற்கையை காப்போம் போதை இல்லாத நீலகிரி என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் தலைமை அரசு கொரோனா கா ராமச்சந்திரன் கொடியசத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேல்கொன்னூர் எல்ஐசி அருகே துவங்கிய போட்டியில் 350க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக குன்னூர் ஆட்சியர் சங்கீதா, வட்டாட்சியர் கனிசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கினர். உலக மூட்டுவலி தினத்தையொட்டி கோவையில் எலும்பு ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வாகத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாநகர காவல் துணை ஆய்வாளர் ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். செவிலியர்கள், மருத்துவர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த வாகத்தான் நிகழ்ச்சியில் மூட்டுவலி பிரச்சனைகள், முதுகுவலி உள்ளிட்ட அறிகுறிகள் குறித்து பதாகைகள் ஏந்தியபடி விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர். மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் பக்கவாதம் நரம்பியல் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் வாகத்தான் நடைபெற்றது. இதில் காவல் ஆணையர் லோகநாதன் பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு, கோஷங்கள் எழுப்பியவாறு 3 கிலோமீட்டர் தூரம் வாகத்தான் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் ஊராட்சியில் வாலாஜபாத் மேற்கொண்டிய செயலாளர் டாக்டர் அத்திவாக்கம் ரமேஷ் ஏற்பாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி மற்றும் வாலாஜபாத் மேற்கொண்டிய இளைஞர் அணி செயலாளர் புதுப்பாக்க பிரபு ஆகியோர் புதிய உறுப்பினர்களுக்கான உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினர். இந்நிலையில் அடையாள அட்டை முறையாக போய் சேர்ந்ததா என மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட பொறுப்பாளருமான டாக்டர் வேணுகோபால் ஆய்வு செய்து கையொப்பமிட்டார். கோவையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபீக், மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி, மக்கள் நல்லுறவு நலசங்க சுக்ருலா பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல்சேர், புத்தாடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், திமுக ஆட்சி கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என செயல்பட்டு வருவதாகவும், மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கழிப்பிட வசதிகள் முறையாக இல்லை எனவும், உடற்பயிற்சி மேற்கொள்ளும் இயந்திரங்கள் பழுதாகியுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேரத்தை கணித்து விளையாடுவதை கூட தவிர்க்கக்கூடிய அளவிற்கு இங்கு தூத்துக்குடி போட்காஸ்ட் மூலமாக கொடுத்த ஒரு பெரிய கடிகாரம், அந்த கடிகாரம் கூட ஓடாமல் இருக்கிறது. எப்படி திமுக ஆட்சி இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் ஓடாமல் நின்று கொண்டிருக்கிறது, அதற்கு பெரிய உதாரணமாக இங்கு இருக்கக்கூடிய மைதானத்தின் கடிகாரமும் நின்று கொண்டிருக்கிறது. கடந்த ஓராண்டுக்கு மேல் இப்படிப்பட்ட மோசமான சூழலில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும், துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய மகனார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், எதிர்கால பாரதத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு மிகச்சிறப்பான விளையாட்டு மைதானத்தை மேம்படுத்தவும், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சிக்கும் விளையாட்டு பயிற்சிக்கும் தேவையான உபகரணங்களை தந்துடவும் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கடந்த காலத்துல எப்படி வாக்கு பெறுவதற்காக சாதிய ரீதியான பிரிவினையும் மத ரீதியான பிரிவினையும் ஏற்படுத்திய பாசிச திமுக அரசு, 2000 கொடுத்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிற பாசிச திமுக அரசு விளையாட்டு வீரர்களை கூட ஊக்குவிக்காமல் அந்த விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவரையே துணை முதல்வராக ஆக்குகிறது என்றால் இதைவிட வெட்டுக்கேடான செயல் எதுவும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தில் உள்ள அருவிகள் மற்றும் வியூ பாயிண்ட் பார்ப்பதற்காகவும், ஆபத்தை உணராமல் மாற்று வழி பாதையில் பிக்கப் 4-வீலர் வாகனங்களில் மலைகளில் சரிவான பகுதிகளில் செல்வது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் சேதுராஜ் என்பவர், நிறுவனத்திற்கு சொந்தமான மினி பேருந்து மூலம் பணியாளர்களை அழைத்து செல்லும் போது டீ குடிப்பதற்காக சாலையோரம் நிறுத்தியுள்ளார்.
அப்போது அங்கு வந்த மர்ம நபர் வாகனத்தை திருடி சென்ற நிலையில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மெயின் ரோட்டில் இருந்து வாகனம் சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் சந்திரகுமார் வாகனத்தை நிறுத்த முயன்ற போது வாகனத்தை ஓட்டி வந்தவர் நிற்காமல் அவர்கள் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் காவலர் சந்திரகுமார், அவருடன் வந்த பால் ஐசப் அன்புராஜ் மற்றும் அந்த வழியாக வந்த கொழுவைநல்லூர் சேர்ந்த வின்சென்ட் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கு வடகிழக்கு பருவமழையொட்டி மழை கோட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் முஹிதீன் ஹலீம் அஸ்தான் கலந்து கொண்டு 152 நபர்களுக்கு மழை கோட்டுகளை வழங்கினார். இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை, துப்பறிவு ஆய்வாளர் பார்கவி உள்ளிட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனை ஆலோசனைக் கூட்டத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான ஜான் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுகவை நம்பி தேர்தலில் ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை எனவும், அதிமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவிற்கு திராணி கிடையாது எனவும் கூறினார். கடந்த சில நாட்களாக ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழையால் சேலம் மாவட்டம் சேர்வாழையன் மலை ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ள வாணியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காலை 9 நிலவரப்படி 53.90 அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் அணைக்கு வினாடிக்கு 154 கன அடி நீர்வரத்தால் இன்னும் சில நாட்களில் அணை முழுவதும் கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பரப்பாடியில் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் 27வது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் கலந்து கொண்டு கபடி போட்டியை துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் தனியார் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தினர். போட்டிகளை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் மகேஸ்வரன் பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 50 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறிப்பிட்ட எல்லை வகுக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டி அக்கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் முருகன் கோவிலில் கட்சியை கொடியை ஏந்திவாறு மாடவீதியில் உலா வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி விதிகளை மீறி கொடியேந்தி வந்ததாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்த காஞ்சனகிரி மலைப்பகுதியில் தசை மற்றும் பேச்சு குறைபாடு உள்ள சிறுவர்களுக்கு மலையேறும் போட்டியானது நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் மலையேறினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. நமஸ்காரம், நாங்கள் எல்லாம் டவுன் சிண்ட்ரோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் இங்கே வந்திருக்கோம் இந்த ட்ரெக்கிங்க்கு. அண்ட் இந்த ட்ரெக் வந்து எங்கள் குழந்தைகளோட எபிலிட்டியை காணிக்கிறதுக்காக வேண்டி, எங்கள் குழந்தைகளால் எல்லாம் பண்ண முடியும். அக்டோபர் வந்து டவுன் சிண்ட்ரோம் அவேர்னஸ் மந்த். டவுன் சிண்ட்ரோம் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி கிடையாது, அது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். அதுல எங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்கும், ஆனா அதுக்காக அவளால பண்ண முடியாதுன்னே கிடையாது. ஸோ நாங்க வந்து இது டவுன் சிண்ட்ரோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் வந்து டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன். அவ தான் இந்த ஆர்கனைசேஷனை 1984 தொடங்கினா. அந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாது யாருக்குமே டவுன் சிண்ட்ரோமை பத்தி. ஆனா இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு, நாங்க இன்னும் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக மேடம் வந்து இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறா. இதுல இங்க எங்களுக்கு இங்க ஜாலி ரன்னர்ஸ் கிளப் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நாங்க இங்க இந்த இவெண்ட்டை நடத்துறோம். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேலம் வருகை தந்தார். அவருக்கு தலைவாசல் அருகே திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்க 6 நேரம் காத்திருந்தனர். அப்போது கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக தொண்டர்களுக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த சின்ன திருப்பதி மலை மீது அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடரமன் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத உற்சவ கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பு பூஜைகள், புரட்டாசி சனிக்கிழமை திருவீதி உலா, கருட சேவை உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. மாலை 4 தொடங்கிய தேர் திருவிழாவில் பக்தர்கள் திருத்தேரி வடம் பிடித்து இழுக்க கோலாட்டம் ஆடியபடி மலை மீது உள்ள 4 மாடவீதிகள் திருத்தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு மருத்துவமனை அருகிலுள்ள முப்பேறு தேவியர் பவானியம்மன் ஆலயத்தில் பெரியபாளையத்து பவானியம்மன் நாகக்கண்ணியம்மன் கோவிலில் ஐப்பசி பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தொடர் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் ஆட்டத்தில் முகமதன் கேரளா அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டமானது இரவு 7:30 தொடங்குகிறது. 11வது ப்ரோ கபடி லீக் போட்டி ஐதராபாத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் இந்த தொடரில் இன்றைய ஆட்டங்களில் பெங்கால் வாரியர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பாத்தர்ஸ் இரவு 8 குஜராத் ஜெயின்ஸ் பெங்களூரு ஃபுல்ஸ் அணிகள் இரவு 9 மோதுகின்றன. 9வது பெண்கள் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் இறுதிப் போட்டி துபாயில் இன்று இரவு நடைபெறவுள்ளது. இதில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7:30 தொடங்குகிறது. வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 10 இன்றைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மலையடிவாரத்தில் உள்ள ரெமானிய காதரி சமாலில் 50ஆம் ஆண்டு சந்தன குடவிழா நடைபெற்றது. இதில் ஹஜ்ரத் பி சையத் உஸ்மான் சா காதரி தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோலார் மாவட்டத்தில் சேர்ந்த ஹஜ்ரத் பி இப்ராஹிம் ஷா, சையத் காதர் ஹலிஷா கலந்து கொண்டனர். பின்னர் மலவலைகள் வாசனை திரவங்கள் கொண்டு மாபெரும் சந்தன குட ஊர்வலம் நடைபெற்றது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.